ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் தம்ப்னெயில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம வந்து கீ சேலஞ்ச் பற்றி வந்து நம்ம ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதை பற்றின ரிசல்ட்டும் வந்து நான் இந்த சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் மெஜாரிட்டியாக வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெயிட் லாஸ் ஆகுமா, வெயிட் கெயின் ஆகுமான்ட்டு நிறைய வந்து கன்ஃபியூசன் வந்து இருந்துச்சு. பட் நான் ஸ்டில் வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே, ஐ மீன் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிம்டம்ஸ் வந்து எதுவுமே இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை பற்றின வந்து நம்ம இன்னும் வந்து இன்டெப்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியும், ஸோ டாக்டர் சர்மிகா மேம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து வைரல் ஆச்சு அப்படின்றது தான். ஸோ நானுமே அப்படி தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் ஸோ அதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான், ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இப்போ உண்மையிலேயே வந்து நம்ம வந்து நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் இந்த கல்வி ஒரு ரிசர்ச் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து ஸோ இந்த வீடியோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லைவாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய பேருக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தப்போ சில பேர் வந்து டவுட்லேயே கேட்குறீங்க, உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சில பேர் வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அவங்களுக்கு, சில பேர் வெயிட் கெயின் ஆச்சா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் எப்படி கமெண்ட்ஸ் கொடுக்குறது அப்படின்னா, உண்மையிலேயே வந்து நான் யூஸ் பண்ணதில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சோ அதுதான் வந்து நான் ஹானஸ்ட்டாக வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸ்கின் வந்து நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ஸ்கின்னுக்கு வந்து நம்ம அவ்வளோ வந்து எஃபெக்ட் போடுவோம், அந்த க்ரீம் இந்த க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் என்ன க்ரீம் இருந்தாலும் பிம்பிள் க்யூர் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ நமக்கு நேச்சராகவே வந்து கொடுத்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு வீடியோ, பர்டிகுலர் வீடியோ வந்து ட்ரெண்டானக்கான ரீசனும் அப்படி தான். ஏன்னா வீட்டில் இருக்க சாதாரண ஒரு நெய்யை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து க்ளோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நல்லாவே வந்து வைரல் ஆச்சு. அது உண்மையிலேயே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் தான் ஆகுது. ஸோ இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் டைஜஷனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, உங்களோட ஸ்கின்னை வந்து அகெயின் வந்து ஸ்கின் 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 ஸோ ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஹேரோட அந்த கண்டிஷனுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது அப்படின்றதையும் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் வந்து அதில் கூட வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன் இந்த வீடியோ வந்து பர்பஸாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றத வந்து கண்ணை மூடிட்டு வந்துமே யாருமே வந்து பண்ண போகிறதில்லை ஓகேவா. ஸோ அதில் வந்து அவங்க சொல்லிட்டாங்கனாலும் நம்ம அதில் வந்து உண்மையிலேயே வந்து நமக்குன்ட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் வந்து கூகுள் பண்ணிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும் வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சில பேருக்கு வந்து ஏன்னா நிறைய பேருக்கு ஒத்துக்கும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைல்ல. ஏன்னா சில இப்போ சிலது வந்து எனக்கும் வந்து ஒத்துக்காமல் இருக்கிறதும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கீயும் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுங்க, ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணாதீங்க அவ்வளோதான். ஸோ இதை வந்து போட்டு இதை எனக்கு இதை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் சொல்லலாம். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கீ சேலஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த டாபிக் தான் வந்து ஒரு மெயினாக வந்து கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதில் என்ன இருக்குது, அது வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து குட் திங்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா யோசிச்சு அதுக்கடுத்து வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது ஏன்றது எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நான் அப்கமிங் வந்து வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாமே ஓகே. ஸோ நான் வந்து இன்னொரு டாப்பிக்கில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.